ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தோம் நம்முடைய ட்விட்டர் பக்கத்தில். அது பறை இசை கலைஞர்கள் கொஞ்சம் பேருக்கு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தோழர் ஒருத்தர் பகிர்ந்திருந்தார். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்தோம். அதை நம்மளுடைய அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்கள் ரீட்வீட் பண்ணி உடனடியாக உதவி செய்யவும் அப்படின்னு சொல்லி போட்டு சில பேர் டேக் பண்ணியிருந்தார். அதாவது நம்மளுடைய சிஎம் அப்புறம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்புறம் தமிழ்நாடு பிஜேபி தலைவரான திரு அண்ணன் முருகன் அவர்கள் இந்த மாதிரி சில பேரை வந்து டேக் பண்ணி இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இசைக்கலைஞர்கள் பழைய இசைக்கலைஞர்களுக்கு அந்த அந்த இப்போ ஷேர் பண்ணியிருந்தாருங்களா தோழர் ஒருத்தர், அவரே அவருடைய ஆட்கள் அனுப்பி அங்கே பக்கத்தில் உள்ள தோழர்களை வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுத்துட்டாரு. அப்புறம் அண்ணன் டேக் பண்ணதில் யாரும் வரல அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் நான் கிண்டலுக்கு சொல்லலை, வேலைகளாக இருந்திருக்கலாம் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால் அண்ணன் டேக் பண்ணதில் யாரும் வராமல் இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு மனசு ஒன்றும்ல, அந்த நல்லெண்ணத்தை நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி செஞ்ச அந்த நல்லெண்ணத்தை நம்ம கண்டிப்பாக உச்சி முகர்ந்து நம்ம பாராட்டி ஆகணும். இதில் எந்த கிரிட்டிசிசமும் கிடையாது. இதை ரீட்வீட் பண்ணதில் திரு அண்ணன் எஸ்வி சேகர் அவர்களுக்கு எங்களுடைய மனதார பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி குறுக்கு புத்தி உள்ளவங்க தான் குஜால் படுத்துவாங்க அப்படின்னு எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஸோ நான் குறுக்கு புத்தின்னு சொன்னேன், குருமூர்த்தின்னு சொல்லலை, சரிங்களா? யாரும் தவறாக மீன் பண்ணிக்காதீங்க. சரி, அண்ணன் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி, என்னன்னாக்கா இன்று ரமலான் நோன்பு முதல் நாள் அப்படின்னு போட்டு அவர் வந்து இந்த 5 கிலோ அரிசி முட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன பை வச்சுருக்காரு. அது வந்து ரெண்டு பேரும் வேறு வேறு தான். ஏன்னா ரெண்டு பேரும் வேறு வேறு ஷால் போட்டிருக்காங்க, அதனால் ரெண்டு பேரும் வேறு வேறு பெண்கள் தான். அதாவது ரமலான் நோன்பு முதல் நாள் தொடங்கிருச்சு அப்படிங்கிறதுனால பின்னாடி வந்து நிறைய மூட்டைகள் அடிக்கிறது மாதிரி இருக்குது அந்த 5 கிலோ முட்டை. ஸோ அது எல்லாமே வந்து அண்ணன் இந்த ரமலான் நோன்பு முதல் நாள் அப்படிங்கிறனால அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு அந்த அரிசி மூட்டையை கொடுத்து உதவி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட் போட்டிருக்காரு. ஸோ இப்படி வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிற எங்களது அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்களை நீங்கள் வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்விட்டுக்கு கீழே அண்ணனை வாழ்த்து வணங்கி உச்சி முகர்ந்து யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த அட்மிட் டாக்ஸில் பார்ப்போம். ஸோ மொதல் கமெண்ட்டு இங்கே வருங்க. அண்ணன் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காருங்களா, சேம் அதே மெத்தடு, ஒரு இஸ்லாமியர் இன்னொரு ஒரு கோவில் அர்ச்சகருக்கு இதே மாதிரி கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோ தான் போட்டிருக்காரு பாருங்கள். ஆனால் அவர் என்னன்னாக்கா நிறைய பொருள்கள்லாம் வச்சு ஒரு பையன் கொடுத்துருக்காரு அர்ச்சகர்களுக்கு. கோயில் அர்ச்சகர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி இஸ்லாமியர்கள் அப்படின்னு தஞ்சாவூரில் நடந்திருக்கு இந்த விஷயம். இதை வந்து விகடனிலே போட்டிருக்காங்க. அதை கரெக்டாக கட் பண்ணி தலைவன் வெறி குண்டு அவர் போட்டால் அடுத்த நிமிஷமாக போட்டிருக்காங்க. முதல் கமெண்ட்டு அதான் வந்து நிற்கிது. நாதஸ் முன்ன மாதிரி இல்லை, திருந்திட்டான். ஆமாம், யார் சொன்னான், அவனே தான் சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த கரகாட்டக்காரன் படத்தில் டைலாக் வரும் பார்த்தீங்களா, அதையே போட்டிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு சரி அப்படின்னாக்கா நாதஸ் அப்படின்னு நம்மளுடைய அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்களை குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் தான் குறிப்பிடணும், அவர் டுட்டுக்கில் அப்புறம் வேறு யார் குறிப்பிட முடியும். இப்போ ஏன் இவர் நாதஸ் முன்ன மாதிரி இல்லை இப்போ திருந்திட்டானாங்க, அப்போ முன்னாடி என்ன மாதிரி இருந்தார் நம்ம அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்கள்? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரீசெண்டாக தான் அவருடைய ட்விட்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தான் தன்னுடைய பதிவுகளை போடுறாரு, இஸ்லாமியர்களையே தன்னுடைய சகோதரனாக தான் நினச்சி போடுறாரு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி முதல் நாள் வந்து இந்த மாதிரியான ஒரு உதவிகளை கொடுத்து ஆரம்பிக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு. இதுக்கு முன்னாடி கூட இந்த தொற்று நோயிலேருந்து மீண்ட இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிளாஸ்மாவை கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி முன்வந்தப்போ கூட அண்ணன் தான் வந்து ட்விட் பண்ணி எல்லாத்தையும் தெரிவித்தார். இந்த மாதிரி இந்த இஸ்லாமியர்கள்லேருந்து நம்ம கட்டி அரவணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பதிவாக தானே போட்டிருந்தார். எதுக்கு நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க எங்கள் அண்ணனை? ஏதோ வந்து எங்கள் அண்ணன் வந்து இந்த இந்து ராஷ்டிரத்தை வந்து ஆதரித்து பேசுகிறாரு, இந்து ராஷ்டிரம் அமையணும்னாக்கா இஸ்லாமியர்கள் அந்த நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் எங்கள் அண்ணன் பேசின மாதிரில நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, தப்பு தலைவாது. எங்கள் அண்ணன் வந்து எப்போதுமே இந்த மதசார்பற்ற நாடு அப்படிங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்கக்கூடிய, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, எப்போவுமே தேசிய கொடியோட தான் அண்ணன் வெளில வருவார். தேசிய கொடி இல்லாமல் வெளில வரவே மாட்டார். கொடியாத்த குமரன் கொடியை கீழே விட்டால் கூட எங்கள் அண்ணன் கொடியை கீழே விட மாட்டாருங்க. நீங்கள் இப்படியாப்பட்ட ஆளை போய் நீங்கள் இப்படி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேங்க. நாய் சேகர் நகி பாய் சேகர், நல்ல கவிதை எழுதக்கூடியவர் நினைக்கிறேன். எனக்கு வருங்க, நாய் சேகர் நகி பாய் சேகர், நாய் பாய் என்ன சேகர் இப்படி படுத்துட்ட இங்கே பாருங்க, அப்படி தான் கமெண்ட் போட்டிருக்காப்புல. இதெல்லாம் ஒரு ஏன் தெளிவா, இப்படிலாம் கமெண்ட் போடலாமா முதல்ல? ஒரு மரியாதை வேண்டாமா? ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய மனுஷன் அவருடைய ட்விட்டில் வந்து இப்படி தான் கமெண்ட் பண்ணுவீங்களா? என்ன கமெண்ட் இது, என்னடா சேகர் இப்படி படுத்துட்டேன்னா? எங்கள் அண்ணன் வந்து ஏதோ அவங்க அரேபியாக்காரன் டக்குனு ட்விட் பண்ணோன்னா டபார்னு காலில் விழுந்து மன்னிப்பு கட்டது மாதிரியான ஒரு பதிவு போடுறீங்களா நீங்கள்? தவறு இல்லைங்களா? எங்கள் அண்ணன் வீர் சாவர்கர் பரம்பரைன்னு நினச்சிங்களா? ஏங்க, அவர் பகத்சிங் பரம்பரைங்க, அவர் நேதாஜி நேசிக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் இப்படிப்பட்ட விவரம் செலிந்த ஒரு மண்ணில் பிறந்த ஒருத்தரை பார்த்து நீங்கள் இப்படி படுத்துட்டியா, மண்டி போட்டியா, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் இந்த நாடகத்துக்கு என்ன பேர் சேகர்? ஐயோ அண்ணே, இப்போ நாடகத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி புட்டாங்களேனே. ஏப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்கள் எதுக்கு நாடகத்தை ஞாபகப்படுத்துனீங்க? எனக்கு இப்போ பிளாஸ்பேக்லாம் ஞாபகத்துக்கு போகுது. முன்னாடி இந்த பொதிகை டிவியில் அண்ணன் நான் நாடகத்தை போட்டு ஐயோ கொள்ளு கொள்ளு கொன்று எடுத்துருவேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதாவது இந்த நாடகத்தை போட்டு சிரித்து சிரித்து நமக்கு வயிறு வலிக்கும்ல,
அப்படி நான் சொல்கிறேன். சிரித்து சிரித்து செத்து போனால் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் சொல்ல வரேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து அந்த நாடகங்களில் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் பொதிய டிவியில் பார்த்துருக்கோம், அண்ணன் காமெடி பண்ண ஆரம்பிச்சார்னு வீங்களா, ஐயோ நான் ஸ்டாப் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. ஏன் கேட்குறீங்க, அவர் வந்து அண்ணன் வந்து ஒரு முரட்டுத்தனமாக ஒரு ஒரு கொடூரமான ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காமெடியெலாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நான் அதை பார்த்துட்டு அந்த காமெடியை பார்த்துட்டு ஏன் கேட்குறீங்க, அப்படியே போய் செவுத்தில் போய் நங்கு 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 நங்குன்னு மோதிப்பேங்க. அதாவது அந்த காமெடியை பார்த்து நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேண்ணா, அப்போ என்ன பண்ணுவேன், சிரிச்சுக்கிட்டே போய் எதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அப்படி சிரிச்சுக்கிட்டே போய் நான் செவத்தில் மோதிக்கிட்டே இருந்திருப்பேன். இந்த ரத்தம் அப்படியே ஊற்றி எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. அப்புறம் எங்கள் வீட்டில் தான் வந்து சொல்லுவாங்க, டே நீ மோதிட்டு இருக்க செவ்றா அது வந்து ரத்தம்டா, தக்காளி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் தொட்டு பார்த்தா தான் தெரியும் ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்தளவுக்கு வந்து ஒரு கொடூரமான ஒரு காமெடி பண்ணக்கூடிய ஆள் அண்ணன். ஆஹா, பாஸ் எங்கேயோ சிக்கிட்டாரு, உரண்டையும் இல்லை நம்ம அரபு பாய்கிட்ட தான் சிக்கியிருக்காரு. அதனோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிறது பின்னாடி வர்ற ஒரு கமெண்ட்டை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அரபு நாட்டு அக்கா புருஷனுக்காக நாடகமா, டே சேகரே இந்த வன்டன்ல வன்டன்ல சொல்லிட்டான்ல என் தலைவன், நீங்கள் கேட்டீங்களே எதுக்கு இந்த நாடகம்னு, அந்த நாடகம் இதுக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. இந்த சுந்தரி அருள், ஆமாம் சுந்தரி அருள் அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், அக்கா புருஷனா யார், என்ன வேலை பார்க்குறாரு, என்ன மாதிரியான டெசிக்னேஷனில் இருக்கார் அப்படின்ற டவுட் வருது உங்களுக்கு. எனக்கு அதே டவுட் வந்துச்சு, எனக்கு டீட்டெயில் தெரியாதுங்க. நமக்கு டீட்டெயில் தெரியாதுன்னு தெரிஞ்சு அடுத்த கமெண்ட்டு இன்னொருத்தர் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காரு. அது என்னன்னாக்கா, இந்த ஒரு காப்பில் பாருங்க, இவர் தாங்க அங்கே அக்கா வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட்டில் பிங் பண்ணியிருக்காங்க. இவருடைய பேர் வந்து டாக்டர் ஆர் சீதாராமன், குரூப் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னா சிஇஓ அப்படின்னு அர்த்தம். எங்கே சிஇஓவாக இருக்கார், கத்தாரில் உள்ள டோஹா பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க்கில் வந்து ஒரு சிஇஓவாக இருக்கார். ஸோ இதுதான் விஷயம், இதுக்காக தான் அண்ணன் வந்து இந்த மாதிரியான அரிசி முட்டைகள் கொடுக்குறதும் அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான பதிவுகளை போடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் அண்ணன் வந்து இதுக்காக தான் பண்ணுறாரு. எதிர்த்து பேசுனார் அப்படின்னாக்க, ஏற்கனவே அங்கே உள்ள அரபுக்காரன் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நாலஞ்சு பேர் ட்விட்டர்லாம் வச்சு. அப்புறம் இஸ்லாம் இங்கே உள்ள இந்திய இஸ்லாமியில் ஏதாவது பிரச்சனைனாக்கா இந்த ஐடியில் வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் தெரியும்னு சொல்லி தனியான ஒரு விங்கியே கிரியேட் பண்ணி வச்சிட்டான். ஸோ இப்போ இங்கேருந்து போணுச்சுனாக்கா அங்கே இங்கே அங்கே யாராவது வேலை செய்கிறாங்களோ எல்லாம் வந்து டீட்டெயில் எடுத்து பார்த்து எல்லாரையும் பிடிச்சி ரிவ்யூட் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடும் அப்படிங்கிற பயத்தினால அண்ணன் வந்து இந்த மாதிரி ட்விட்டுக்கெலாம் போடுறாரு அப்படிங்கிற ஒரு தவறான செய்தி இங்கே பரவிட்டு இருக்குங்க. அது 100% போயிங்க, அதை நான் மறுப்பேன். ஏன்னாங்க அண்ணன் வந்து ஷேக்காவே ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், பாண்டியராஜன் கூட. ஒரு இந்துவாக இருந்துக்கிட்டு ஒரு முஸ்லீம் மேடம் போட்டு நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த தாராள மனசு எங்களுடைய அண்ணனான திரு எஸ் வி சேகர் அவர்களை தவிர வேறு யாருக்கு வரும் இங்கே. அடுத்த கமெண்ட் பாருங்கள், இந்த மயில்சாமி இருக்கார் இல்லைங்களா, அவருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க சேகிற மாதிரி. அந்த ஃபோட்டோ போட்டு மேலே வந்து டெய் சேகரே அப்படிங்கிற துணியில் டெய் சேகர்னு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மைலி போட்டிருக்கேன் அழுகிற மாதிரி, சிரிச்சுக்கிட்டே அழுகிற மாதிரிங்களா அந்த ஸ்மைலி போட்டிருக்கு. இப்போ இதுக்கு இந்த டெய் சேகரே அதுக்கிறது உள்ள ஒரு இன்டென்ஷன் எனக்கு என்னோடய கண்ணுக்கு தெரியுது, என்னோட ஞான திருஷ்டிக்கு தெரியுது. என்னன்னாக்கா, சேகரே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும். வாங்க அஞ்சு பத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற துணியில் இருக்கணும், அதோட இன்டென்ஷன் இந்த மாதிரி இருக்குது. அதனால் இதுமாரி எங்களோட அண்ணனை வந்து வசைப்படாதீங்க, தயவு செஞ்சு டீசெண்டான முறையில் பதிவு போட கற்றுக்குங்க. அரேபிய கைக்கூலி ஷேக் வசீர் சேகர், ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப அநியாயம் இது. ஏ யார் அட்மின், எந்த அட்மின், நான் இது போட்டு அட்மின் இல்லையா, பிறகு அருண்குமார்னு போட்டிருக்கு. சரி ஓகே, இந்த அட்மினோடைய டீமாக தான் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு இஸ்லாமியருக்கு அவன் பக்கம் உள்ள நியாயத்தை ஒருத்தன் வந்து எடுத்து சொல்கிறான் அப்படின்னாக்கா உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி அரேபிய கைக்கூலி ஷேக் வசீர் சேகர்னு பேர் வச்சுருக்கீங்களா, தப்பு இல்லையாது. அப்போ வேறு ஏதாவது பேச போனோம்னாக்கா உடனே வந்து டேனியல் காந்தி, அப்புறம் சைமன் சீமான், நான் ரமலான் நோன்பு ஆரம்பிக்கிறது இந்த ஒரு மத நல்லிணக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை எங்கள் தலைமை பண்ணியிருக்காங்க அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்கள் பண்ணுறாரு. இது என்ன கிண்டல் உங்களுக்கு, என்ன கேள்வி உங்களுக்கு, நடிப்பு ஓவராக இருக்கு, அவங்க என்றைக்கு பாஸ் ஒழுங்காக நடிச்சிருக்காங்க. சரி ஒழுங்கு அடுத்து பார்ப்போம். பாவம் யார் அடித்தாங்களோ தெரியலையே, இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதான் அரேபியாக்காரன் அடித்த ஆப்பு அப்படின்னு ஏற்கனவே கமெண்டில் சொல்லியிருந்தார்ல, அதுதான் சொல்கிறேன் அரேபியக்காரன் பண்ண வேலை அப்படின்னு. முஸ்லீம்கள் உன்ன மாதிரி மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கி இல்லடா இதை நம்புறதுக்கு, இந்த மொள்ள மாதிரி தினமெல்லாம் வேலூர் இப்ராஹிம்கிட்ட வச்சுக்க. இந்த பாருங்கள் இந்த ட்விட்டை நான் ஸ்டேட்மெண்ட்டாக படிக்கிறேன் பாருங்கள், ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லை என்னென்னு பாருங்களேன். இவருங்க ஃபஸ்ட்டு முஸ்லீம்கள் உன்ன மாதிரி மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கி இல்லடா, உன்ன மாதிரினாக்கா அப்போ எங்கள் அண்ணன் திரு எஸ் வி சேகர் அவர்களை வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கிற சங்கின்னு சொல்ல வரீங்களா, அதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. என்ன எது பண்ணாலும் திட்டுவீங்க, திட்டுறது மட்டும் தான் உங்களுக்கு நோக்கமா, ஒரு நல்லது பண்ணுறாரு ஒரு மனுஷன், இது வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டார், இப்போ நல்லது பண்ணுறல, வாழ்த்தலாம்ல அவர், வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடலாம்ல. இந்த மொல்ல மாதிரி தினமெல்லாம் வேலூர் இப்ராஹிம்கிட்ட வச்சுக்க, இந்த மொல்ல மாதிரி தினமெல்லாம் அப்படின்னாக்கா அப்புறம் எங்கள் அண்ணன் வந்து இந்த அரிசி முட்டை கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்துருக்காரு, இது வந்து மொல்ல மாதிரி தினம் முடிச்ச வைக்கிறான்னு சொல்கிறீங்க, ஃபோட்டோ ஷாப்புன்னு சொல்கிறீங்க. இதை அப்போ இந்த ரெண்டு ஃபோட்டோ போட்டிருக்காரு, ரெண்டு பேரும் ரெண்டு ஃபோட்டோவுமே ஒரே பெண்கள்னு சொல்கிறீங்க.
அப்போ ரெண்டு ரெண்டு ஃபோட்டோவோட ஒரே பொண்ணுமே முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல வரீங்க. என்ன தலைவா அது? ஏங்க ஒரு மனுஷன் ஒரு நல்லது பண்ணுறாங்க, தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிற பாசிட்டிவ் கமெண்ட்டாக போட்டு பழகுங்க. இவரு அடுத்தது பாருங்க, இந்த முள்ளமாரித்தனமெல்லாம் வேலூர் இப்ராஹிம்கிட்ட வச்சுக்கு. ஏங்க வேலூர் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல குணம் உள்ளவருங்க அவர். நம்ம ஜிஎஸ் சொல்லியிருக்காரு இஸ்லாமியர்களுடைய சகோதரர்கள், அதுக்கு என்ன சொல்லணும் அப்புறம்? எங்கள் ஜிஎஸ் சரியாக புரிஞ்சுட்டு ஒரே ஆள், ஒரே இஸ்லாமியர் வேலூர் இப்ராஹிம் அண்ணன் மட்டும்தான். ஆ, இந்த வந்துட்டுல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்டு, இந்த அண்ணன் போட்டிருக்காரு பாருங்க, ஒருத்தர் காளி பெருங்காய டப்பா அப்படிங்கிற பேரில் இருக்காரு. அது உண்மையான பேர் தான், அது ஃபேக்கெட் கிடையாது. உண்மையான அடையிலேருந்தே அவர் பேர் வந்து காளி பெருங்காய டப்பா, சரிங்களா? அவர் பார்க்குறதுக்கு நம்ம ராமராஜன் இருக்காரு நடிகர், அவர் மாதிரியே இருக்காருங்க ப்ரொஃபைலில். அந்த பாருங்க, அவர் மாதிரியே இருக்காப்புல. அவர் பாசிட்டிவான ஒரு கமெண்ட் அண்ணன் வாழ்த்தி போட்டிருக்காப்புல. எம்மதமும் சம்மதம், நான் சொன்னேன்ல எம்மதமும் சம்மதம் அண்ணன் சொல்கிறார், அதான் மென்ஷன் பண்ணுறாரு பாருங்க. நான் சொன்ன நம்புனீங்களா? இப்போ நம்புங்க பாருங்க. எம்மதமும் சம்மதம் என வாழும் நீர் ஒரு உண்மை இந்தியன். அதுதாங்க, இதுதான் பாயிண்ட்டு. நான் சொன்னேன்ல, அண்ணன் தேசிய குடி இல்லாமல் எங்கேயும் வெளில வரவே மாட்டார். அண்ணன் கட்சி வேணால் மாறி மாறி இருப்பார், ஏடிஎம்கே இருப்பார், காங்கிரஸ் அது இப்படி போயிட்டு வந்துட்டு. ஆனால் தேசிய குடி மட்டும் இன்றைக்கி எங்கள் அண்ணனுடைய சட்டிலேருந்து விலகவே உள்ளது. இதுக்கு நீங்களாம் கவுண்டர் கொடுக்க முடியல, அதை கீழே இன்னொருத்தர் கவுண்டர் கொடுத்துருக்காப்புல அவருக்கு, போட்ட இந்த பாசிட்டிவ் கமெண்ட் போட்டவருக்கு. மூடு, 2 ரூபா வரும், போய் கூப்பில் உட்காரு ஷேக்கர் பாய். கடைசி நாளும் இதே ஃபோட்டோவை தான் போடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. இவர் என்ன சொல்ல வராருன்னா, இவங்களுக்கு இதே போல போதாங்க. இவர் என்ன சொல்ல வர அப்படின்னா, இவர் ஒரு ஆன்டி இண்டியன். முதல்ல சொல்லிடுறேன், ஆன்டி இண்டியன். இவர் நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தான் ஊர் ஃபுல்லாக ஏமாற்றிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோஷாப் பிரியர் நீங்கள்லாம், ஃபோட்டோஷாப்லேயே வந்து ஆட்சியை பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அதை தான் உள்ளடக்கமாக வச்சுருக்காப்புல. இன்றைக்கி போகிற இதே ஃபோட்டோ தான் முதல் நாளும் போட்டிருக்கீங்களே, கடைசி நாளும் கொடுத்தோன்னு சொல்லி ஃபோட்டோ போடுவீங்க, அன்னைக்கும் இதே ஃபோட்டோ தான் போடுவீங்க, அது மறு வச்சுக்கிட்டு மாற்றி லாஸ்ட்டு ஃபோட்டோவை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புலண்ணா அவர். இவர் எவ்வளோ பெரிய ஆன்டிஜினார் பாரு, இவ்வளோ நீங்கள் யாதிரிக்காங்க தயவு செஞ்சு. ஸோ கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அரசு வந்து சில இடங்களுக்கு, சில மாவட்டங்களுக்கு முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அங்கே உள்ள மக்கள்லாம் அந்த முழு ஊரடங்கு உத்தரவுக்கு உங்களுடைய ஆதரவு தெரிவித்து வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க, ஏன்னா அப்போ தான் அந்த நோய் தொற்றை வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அரசுக்கு வந்து இந்த வகையில் நம்ம முழு வகையில் நம்மளுடைய ஆதரவை தெரிவிக்கணும். அப்புறம் ரெண்டாவது, அடிக்கடி இந்த கை கழுவுறது, அப்புறம் இங்கேஸ் எங்கேயாவது பக்கத்தில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உடனே கை கழுவிடுவீங்க, நல்லா கை கழுவிடுவீங்க. அப்புறம் முடிஞ்சால் குளிச்சிருங்க, வெளியெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா. வெளியே போகாதீங்க, ஏன்னா முழு ஊரடங்காக இருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரணும், போயிட்டு வந்து இந்த வேலைகளை பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ட்விட்டோட நல்ல கமெண்ட்ஸோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.